நான் உங்கள் மாது பாலாஜி பேசுகிறேன். ஆர்கே ராமநாதன் அப்படின்னு கிரேசி மோகனோட ரொம்ப நெருங்கிய நண்பன், சைல்டுஹுட் ஃப்ரெண்டு. அது மட்டும் இல்லை, மோகன் என்னோட ஆரம்பகால நகைச்சுவை எழுத்துக்கு காரணமே இவன் தான் அப்படின்னு ஒரு பதிவு ஒன்று பண்ணிட்டு போயிருக்கான். அப்படிப்பட்ட ஆர்கே ராமநாதன் ஆர்கேஆர் ரசித்தவை அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் ஒன்று ஆரம்பித்து அதில் நிறைய சிறந்த கதாசிரியர்களோட கதைகள்லாம் ஷார்ட் ஸ்டோரிஸ்லாம் அதில் படிச்சுட்டு வர்றார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஒரு லிமிட்டட் குரூப் அதை பார்த்துட்ருக்கோம். அண்டு வர வர அதை பார்த்துட்டு நாங்கள் எல்லோரும் அவருக்கு பதிலும் போட்டுட்டு வரோம், அந்த கதையை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறோம். அந்த மாதிரி ஒரு குரூப் அது. அதில் எப்படின்னா ஜெயகாந்தன், குபா ராஜகோபால், சுஜாதா இந்த மாதிரி பிரபலமான எழுத்தாளர்களோட சிறந்த கதைகள், அதாவது முத்திரை கதைகள் நாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி கதைகளை எடுத்து அதை வர வர சரிக்கும் கொடுத்துட்டு வரோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அதில் போன வாரம் மாமா விஜயம் அப்படின்னு சுஜாதாவோட ஷார்ட் ஸ்டோரி ஒன்று வந்தது. வெரி இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி. 50களில் 60களில் 70களில் நம்ம எல்லார் வீட்லேயும் அந்த மாதிரி ஒரு மாமாவோ ஒரு அத்தையோ இருந்திருந்தாங்க. அது அன்றைக்கி இருந்த ஜாயின்ட்ஸ் ஃபேமிலி செட்டப்பில் அது ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சராக இருந்தது. அஃப்கோர்ஸ் இப்போ நாளடைவில் அதெல்லாம் கம்ப்ளீட்டாக காணாமல் போயிடுச்சு அந்த மாதிரி விஷயங்கள்லாம். இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒன்றா இருக்கிறதே ஜாயின்ட் ஃபேமிலி அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்துடுச்சு. நான் அது கண்டிப்பாக அந்த மாமா விஜயத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறதில்லை, ஆறு அந்த கதையை படிக்க போகிறதில்லை. பட் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, என்னை ரொம்ப பாதித்தது. காரணம் என்னென்னா, 60களில் எங்கள் வீட்லேயும் ஒரு மாமா தாத்தா ஒருத்தர் அந்த மாதிரி இருந்தார். தட் இஸ் எங்கள் பாட்டியோட பிரதர், அவர் எல்டர் பிரதர். அவர் மெட்ராஸில் ஹைகோர்ட்டில் வேலை பார்த்துட்டு இருந்தார். ரொம்ப குறைந்த வருமானம், பட் நிறைய குழந்தைகள், நிறைய பெண் குழந்தைகள், ரெண்டு ஆண் குழந்தை, அந்த மாதிரி ஒரு பெரிய குடும்பி அவர். அவருக்கு ஆதரவு இல்லாமல் இருந்த அவருக்கு அவருடைய சிஸ்டர் வந்து அந்த டயத்தில் ஒரு சிஸ்டர் வந்து விடோவாக போயிட்டாங்க. ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணாங்க, தன்னோட வீட்டில் இவரை கொண்டு வந்து வச்சுட்டாங்க குடும்பத்தோடு. ஸோ தட் ரெண்டு பேருக்கும் அது வந்து கன்வீனியண்ட்டாக இருந்தது. சிஸ்டருக்கு பிரதர் கூட இருக்கான்ற ஒரு தைரியம், பிரதருக்கு வருமானம் பெருசாக இல்லாததுனால சிஸ்டரோட தயவில் அந்த வீட்டில் இருந்தாங்க. கடைசி வரைக்கும் அந்த வீட்டை தான் குடியிருந்தார் அவரும் அவர் குழந்தைகளும். அவர் எப்படின்னா டெய்லி எங்கள் வீட்டுக்கு வந்துடுவார் காலையில் 6 மணிக்கு. நாங்களாம் ரொம்ப சின்ன குழந்தைகள், 6 குழந்தைகள் வீட்டில், எல்லோரும் கரெக்டான ஹோம்ஒர்க்கு அது இது பாடம் படிக்கிறது அதெல்லாம் பண்ணிகிட்ருப்போம். காலையில் 6 மணி ஆச்சுன்னா விஷ்ணு சஹஸ்ரநாமம் கேட்கும். நாங்கள் உடனே சரி மாமா தாத்தா வந்துட்டார் அப்படின்னு நினச்சிப்போம். வாசக்கதை தரதுல விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லிக்கிட்டு வாசலில் செருப்பை வச்சுட்டு நேராக கொல்லப்பக்கம் போவார். கொல்லப்பக்கம் போய் இந்த மணத்தக்காளி காய் இருக்கு இல்லையா, அந்த கீரை அது நிறைய பறிப்பார். தென் அப்போ இருந்த அந்த வெண்டைக்காய், அவரைக்காய், அந்த மாதிரி என்ன அன்னைக்கு அவைலபிளாக இருக்கும் வெஜிடபிள்ஸ் அதெல்லாம் ஒரு பையில் எடுத்து சேகரிச்சுப்பார். இது எதுக்கு முக்கியமாக சொல்ல வரேன்னா, அந்த காலகட்டத்தில் மந்தவெளியில் வந்து இண்டிபெண்டன்ட் ஹவுசஸ் ஒரு கிரவுண்ட் இருந்தால் கூட வீடு போக சுத்தீவிர கார்டன் போட்டிருப்பாங்க. நிறைய செடிகள் இருக்கும், அதாவது இந்த மாதிரி சின்ன சின்ன காய்கறிகள் லைக் வெண்டைக்காய், அவரைக்காய், புடலங்காய், பூசணிக்காய் எல்லாம் வீட்லேயே வளர்ப்பாங்க. அதை தவிர ஃப்ளவர்ஸும் இருக்கும், அதுதான் வந்து சுவாமிக்கு யூஸ் பண்ணுவாங்க. இப்போ அதெல்லாம் பார்க்கவே முடியாது, எல்லாமே இப்போ நம்ம வந்து ஃப்ளாட் சிஸ்டமில் வந்துட்டோம் எல்லாருமே. அந்த காலத்தில் அந்த மாதிரி இருந்தது. ஸோ இதெல்லாம் பறிப்பார், ஒரு பையில் எடுத்துப்பார், அப்படியே விஷ்ணு சாஸ்திரம் சொல்லிட்டே வீட்டுக்குள்ளே வருவார். ஹாலில் வந்தார்னா ஹாலில் ஒரு அல்மையரால் அமிர்தாஞ்சன் ரெண்டு மிக்ஸர் ரெண்டு இருக்கும். முதல்ல அமிர்தாஞ்சன் எடுத்தால் நல்லா ரெண்டு விரல் உள்ளே விட்டு அப்படியே குழைச்சி எடுத்து நெத்தியில் வச்சு சர 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 தேய்ச்சிப்பார். இன்ஃபேக்ட் அவர் தேய்ச்சிக்கிறதை பார்த்தா தீப்புரி பறக்கிற மாதிரி இருக்கும். நம்மளாம் அதை பார்க்கும்போதே நமக்கு நெத்தி எரியும், ஐயோ இது எப்படி இந்த மாதிரி தேய்ச்சிக்கிறாரு அப்படின்னு. அதோடு நிறுத்த மாட்டார். அடுத்தது விக்ஸ் எடுத்து நல்லா ரெண்டு கரண்டி அப்படி ரெண்டு விரல் உள்ளே போட்டு பெருசாக லம்பாக எடுப்பார். எடுத்து ரெண்டு மூக்குலையும் விட்டுட்டு இந்த கன் பவுடர் அடைக்கிற மாதிரி அப்படியே அம்மா அப்படின்னு அப்படி இழுத்துருப்பார். எங்களுக்கு அதை பார்க்குறதுக்கே தும்பல் வரும், அந்த மாதிரி இருக்கும். அவ்வளோ ஒரு ராட்சசத்தனமாக இருக்கும் அது. அதை பண்ணிவிட்டு நேராக வாசலுக்கு வருவார். நாங்கள்லாம் பாடம் படிச்சுட்ருப்போம், எங்களோட டவுட்ஸ் எல்லாம் கிளாரிஃபை பண்ணுவார், திருக்குறள் கேட்பார், பழமொழிகள் சொல்லிக் கொடுப்பார். இங்கிலீஷில் சில டவுட்ஸ், இங்கிலீஷ் ரொம்ப நல்லா வரும் அவருக்கு, இங்கிலீஷில் சில டவுட்ஸ் எல்லாம் இருந்தால் வச்சு கேட்டால் சொல்லுவார். தென் ஹிந்துவோட எடிட்டோரியல் எடுத்து கொடுத்து இதெல்லாம் எழுதுங்க அப்படிம்பார். அந்த மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணுவார். தென் வாசலை வந்து உட்காந்துப்பார். வாசல் உட்காந்தன்னா ஒரு 10 நிமிஷத்தில் எங்கள் பாட்டி நல்லா சுட 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 ஒரு ஃபில்டர் காஃபி ஜம்முனு ஒரு டபராவோட வச்சு அவருக்கு கொண்டு கொடுப்பாங்க. அவர் அப்படி ஒரு ஏதாவது பாட்டு பாடிட்டு ராக ஆலாபனை பண்ணிவிட்டு அப்படியே அதை கொடுப்பேன். தென் பேப்பர் எடுத்து தினமணி தினமலர் எடுத்தார்னா கிட்டத்தட்ட டாப் டு பாட்டம் தினமணி தினமலர் படிக்காமல் அவர் இருக்கவே மாட்டார். அப்படி ஒரு அபிமானம் இந்த ரெண்டு பத்திரிகை மேலே, டாப் டு பாட்டம் கடைசியில் பப்ளிஷ்டு போய் வர வரைக்கும் ஃபுல்லாக படிப்பார். இதுக்கு நடுவில் எங்கள் தாத்தா எழுந்துட்டு அவர் அங்கேருந்து வருவார். வந்துட்டு
என்னப்பா எப்படி இருக்க அப்படின்னு ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் குசலம் விசாரிப்பாங்க. தென் இட் வில் ஸ்டார்ட். எங்கள் தாத்தா வந்து என்ன பண்ணுவார், என்னடா பேப்பர் பார்த்தியா இன்றைக்கி என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸ் அப்படின்னு இவர் கிண்டுவர். அவர் உடனே அரசியல் விஷயங்கள், அட்மினிஸ்ட்ரேஷன் விஷயங்கள், கார்பரேஷன் விஷயங்கள், ரோடில் ரோடு போடுறது, ரோடு பள்ளமாக இருக்குது, மழை தண்ணி தேங்கிறது, இது மாதிரி நிறைய இஷ்யூஸ் ஆரம்பிப்பார். ரெண்டு பேரும் ஆர்கியூமெண்ட் ஆரம்பிக்கும். ஆர்கியூமெண்ட்டாக சாதாரண வார் இல்லை, மகாபாரத யுத்தம் மாதிரி நடக்கும். ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் கண்ணாபிரம் திட்டிப்பாங்க. இத்தனையும் இவர் வந்து எங்கள் தாத்தா வந்து மாப்பிள்ள, அவர் மாமா தாத்தா வந்து மச்சினை காட்டுத்தனமாக அடிச்சுப்பாங்க ரெண்டு பேரும். இதுக்கு நடுவில் காஃபி வரும், எங்கள் தாத்தா குடிப்பார், அதோடய சண்டை போட்டுப்பாங்க. எங்கள் பாட்டி நடுவில் வந்து ரெண்டு பேரும் மத்தியஸ்தம் பண்ணுறதுக்காக பாவம் திட்டாடுவான். ஏன்னா ஹஸ்பண்டையும் சப்போர்ட் பண்ண முடியாது, தன்னோட பிரதரையும் சப்போர்ட் பண்ண முடியாது. அதனால் பயங்கரமான ஒரு சண்டையில் எங்கள் பாட்டி மத்தியஸ்தம் பண்ணுறதுக்கு வருவான். ஒரு ஸ்டேஜ் ரெண்டாவது ஹீட்டட் ஆர்கியூமெண்ட் வந்துட்டு எங்கள் மாமா தாத்தா எழுந்திருப்பார், டேய் இனிமே உங்கள் வீட்டு வாசப்படையை நான் மிதிச்சே நான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் அந்த மணத்தங்காளிக்கா அந்த அவரைக்காய் வெண்டைக்காய் எல்லாம் அந்த பையெல்லாம் தூக்கிட்டு நான் வரேன் அப்படின்னு கிடு கிடுக்கிட்டு நடந்து போடுவேன் ரோட்டில். எங்கள் பாட்டிக்கு ஒரே அழுகியாக பின்னாடியே ஓடுவோம். எங்கள் பாட்டி பாட்டி ஓடுவோம், அவன் கிடக்க நான் அம்பார்ட்டண்டி அப்படின்னு இவர் உட்காந்து பேப்பர் படிக்க ஆரம்பிப்பேன். 15 நிமிஷம் கழிச்சு எங்கள் பாட்டி அங்கேயிருந்து விடுவோம். எங்கள் தாத்தா பாட்டு ஒரு முறை மறைப்பான், நீ எல்லாம் ஒரு மனுஷன் அப்படிங்கிற மாதிரி எங்கள் தாத்தா போய் சப்த நாடி அடங்கி போடுவார், உள்ளே போடுவார் எங்கள் பாட்டி. சரி நாங்கள்லாம் நினச்சிப்போம், குழந்தைகள்லாம் நாங்கள் படிச்சுட்டு போவோம், சத்தியமாக நாளைக்கு மாமா தாத்தா வரமாட்டார், நமக்கு விஷ்ணு சாஸ்திரம் கிடைக்காது, வளர்ந்த காலிக்கா கண்டிப்பாக பறிக்க போகிறதில்ல, இதெல்லாம் நடக்க போகிறதில்ல நாளைக்கு அப்படின்னு இருப்போம். கரெக்டாக 6 மணிக்கு கரெக்டால் பார்த்தா விஷ்ணு சாஸ்திரம் வீட்டுக்குள்ளே வருவார். அங்கே தேத்தி கோவத்தை அப்படியே மறந்துருப்பார். அடுத்த நாள் காலையில் 6 மணிக்கு திரும்பி வருவார், திரும்பி எல்லா ருட்டீனும் அப்படியே ஆரம்பிக்கும். ஆரம்பித்து அதே மாதிரி வந்து உட்காந்துப்பார், திரும்பி சண்டை ஆரம்பிக்கும் ரெண்டு பேருக்கும். ஒரு 6 மணியில் அந்த சண்டை முத்தி போய் கோச்சிட்டு போவார். இப்படியே நடக்கும். ஒரு வாட்டி 60s நல்ல மழை, மழைனா அப்படி ஒரு மழை, அந்த மாதிரி ஒரு மழையில் ரோட்டில் வந்து எல்லாம் இடுப்புக்கு மேலே தண்ணி தேங்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி ஒரு மழையில் காத்தால ஒரு 5:30 to 6 இருக்கும், லைட்டு இருட்டு வேற. அவரோட எங்கள் மாமா தாத்தாவோட பையன் அந்த ஃபுல் வெள்ளத்தில் அப்படியே இடுப்பளவு தண்ணியில் நடந்து எங்கள் வீட்டுக்கு வந்தான். எங்கள் பாட்டி கிடுக்கிட்டுன்னு வாசலுக்கு ஓடினான். ரெண்டு பேரும் அந்த மழையில் எங்கள் பாட்டி அவன் ரெண்டு பேரும் இடுப்பளவு தண்ணியில் நின்றுட்டு ஏதோ டிஸ்கஸ் பண்ணுறாங்க சீரியஸாக. கொஞ்ச நேரம் கழிச்சு எங்கள் பாட்டி கையை பிடிச்சி அவன் அழைச்சிட்டு போயிடான். அதுக்கு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு எங்கள் தாத்தா கொடையை எடுத்துகிட்டு இவரும் கிளம்பி வெளில போனார். ரொம்ப நேரம் ஆச்சு, வரவே இல்லை. எங்களுக்கெல்லாம் என்ன தெரியல, எங்களுக்கெல்லாம் ஸ்கூல் லீவ் அன்றைக்கி. ஒரு 11:30 to 12 இருக்கும், எங்கள் பாட்டி தாத்தா எல்லாருமே வீட்டில் பெரியவங்க எல்லோரும் தலைக்கு குளிச்சுட்டு எல்லோரும் வந்து உட்காந்துருந்தாங்க. நான் கேட்டேன், என்ன தாத்தா தலைக்கு திடீர்னு 12:30 to 1 எல்லோரும் குளிக்கிறீங்க அப்படின்னு. அவர் பேசாமல் இருந்தார், வாயே திறக்கல. எங்கள் பாட்டி ரொம்ப அழுதுந்தா, ஏன் பாட்டி ஆடுறா அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு எங்கள் தாத்தா சொன்னார், இல்லைடா மாமா தாத்தா வந்து கடவுள்கிட்ட போய் சேர்ந்துட்டார் அப்படின்னா. ஐயோ அப்படியா, அப்போ நாளையிலேருந்து நீங்கள் யார் கூட சண்டை போடுவீங்க அப்படின்னு எங்கள் தாத்தாவை கேட்டேன். அதுக்கு எங்கள் பாட்டி பதில் சொல்ல அழுதுகிட்டே இருந்தா. எங்கள் தாத்தா என்னையே பார்த்துட்டு இருந்தார், ஆனால் அவர் கண்களில் சின்னதாக 2 படித்துளி மாதிரி அந்த கண்ணீர் இருந்தது அவர் கண்களில். எனக்கு சத்தியமாக அப்பா அதுக்கு அர்த்தம் தெரியவே இல்லை, பட் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் 10 வருஷத்துக்கு அப்புறம் அதோட வேல்யூ என்னன்னு நான் ரியலைஸ் பண்ணேன். அந்த காலத்தில் பார்த்திங்களா இந்த மாதிரி பாண்டிங்லாம் நிறைய இருக்கும். ஒரு அத்தை, ஒரு மாமா, ஒரு மாமா தாத்தா, ஒரு சித்தப்பா, இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் ஃபேமிலியோட பயங்கர ஒன்றி போயிட்டே தினமும் காலையில் வந்து சந்திக்கிறது, சாயங்காலம் வந்து சந்திக்கிறது, அந்த குழந்தைகளுக்கு வேல்யூ அடிஷனல் நிறைய விஷயங்கள் சொல்லித்தருது, கதைகள் சொல்கிறது, இந்த மாதிரி நிறைய நம்ம குடும்பங்கள் இருந்தது. ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அதெல்லாம் எழுந்துகிட்டே வந்தோம். இப்போ 2001 அப்புறம் பார்த்தா அதெல்லாம் ஒரு பெரிய ஒரு அப்படியா அப்படிங்கிறவர்களுக்கு ஒரு மிஸ்ட்ரி மாதிரி ஆயிடுத்தது. இதெல்லாம் இதெல்லாம் கூட இருக்குமா வீட்டில் அப்படிங்கிற மாதிரி குழந்தைகளுக்கு ஆயிடுத்து. எதுக்கு சொல்லவனா, சின்ன சின்ன சண்டைகள் சொந்தங்களுக்குள்ளே வரலாம், ஆனால் அதை பெருசு படுத்தக்கூடாது. அந்த ரிலேஷன்ஷிப் கண்டினியூ ஆகணுங்கிறது என்னோடய ரொம்ப தாழ்மையான ஒப்பீனியன். ஐ திங்க் இதுக்கு ஒரு சின்ன யோசனை கொடுக்கலான்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இப்போ அந்த மாமா விஜயத்தை பற்றி, சுஜாதாவோட கதையை பற்றி நீ ஏன் சொன்னேன், அந்த RKR ரசித்தவை அந்த யூடியூப் சேனலை பற்றி நீ ஏன் சொன்ன நீங்கள் நினைக்கலாம். இப்போ நான் சொன்னதுக்கு அப்புறம் அந்த RKR ரசித்தவை யூடியூப் சேனலுக்கு போய் அந்த கதையை கேட்டு பாருங்க, நான் சொன்னது உண்மையான உங்களுக்கு புரியும். அது மட்டும் இல்லை, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் சேனல், வார வாரம் சனிக்கிழமை நல்ல கதைகள் போட்டுட்டு வர்றாரு, கண்டிப்பாக அதை கேட்டு நீங்களும் மகிழ்ச்சி அடைங்க. ஹோப் யூ ஹேவ் என்ஜாய்ட் தி ஷோ.
பிடிச்சதுனால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த நில் கவனி கிரேசியில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் குட் பை.